ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ் சேனல். தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோன்னா முயல் வளர்ப்பை பற்றி பார்த்துட்டு வரோம். முயல் வளர்ப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி முயல் வாங்கணும், எந்த மாதிரியான கூண்டை ரெடி பண்ணணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, முயலுக்கு என்ன உணவுகள் கொடுக்கணும், அதில் நோய் தொற்றாமல் எப்படி பார்த்துக்கணும். அது வந்து சின்ன விஷயந்தான், ஆனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. நம்ம வாங்கக்கூடிய முயல்களில் நம்ம ரெண்டு எண்ணங்கள் நமக்கு இருக்கும். ஒன்று வந்து பண்ணை வைக்கிறது, இன்னொன்று வீட்டு செல்லப்பிராணியாக வளர்க்குறது. முதல்ல ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்துக்கான உணவு முறைகளும் மாறும், வளர்ப்பு விதங்களும் மாறும், ஏன் முயலே மாறும். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குறோன்னா நம்ம வீட்டில் அதுக்கு போதுமான அளவுக்கு இடைவெளி விட்டு பெரிய சைஸான கூண்டெல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். அந்த கூண்டு எந்த நேரமும் சுத்தமாக இருக்குதான்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா எந் சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முயலை சீக்கிரமே நோய் தாக்கிடும். ஸோ நம்ம முயலை காது பிடிச்சி தூக்குறோம் இல்லைங்களா, அது ஏன் தூக்குறோன்னா அதுக்கு நோய் வந்திருக்கா என்னன்றதே அந்த காதை தொட்டு பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி சொரசொரப்பான தன்மை இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நோய் வர்றதுக்கான ஆரம்ப கட்டம் அதுதான். ஸோ அதனால தான் அதை காதை பிடிச்சி எப்பயுமே தூக்கி பார்ப்போம். மற்ற விலங்குகளை காட்டிலும் முயலுக்கு சீக்கிரம் சீக்கிரம் நோய்கள் தாக்கிடும், அதுக்காக தான் அதை காதை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால் முயலைனா காது பிடிச்சி தான் தூக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இது வந்து வீட்டு வளர்ப்பு முயலுக்கான முறை. பண்ணை வளர்ப்புன்றது இது கிடையாது. பண்ணை வளர்ப்புனா அது இன்னும் வந்து நீங்கள் மிகுந்த கவனத்தோடு ஒரு நல்ல கால்நடை மருத்துவரோட உதவியோட அவருடைய அறிவுரையின்படி தான் நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அதில் நம்ம பணத்தை போடுறோம். ஸோ நம்மளுக்கு அதில் ஏற்படக்கூடிய பிராணிகளோட உயிரிழப்பு வந்து நம்மளோட பணத்தையும் இழக்க வைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது, வீட்டில் நம்மளுடைய மன உடைச்சல், மன அழுத்தம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு செல்லப்பிராணிகள் நமக்கு வேணும் இல்லையா, அந்த வகையில் முயல் எப்படி வளர்க்குறதுன்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மனுஷங்களுக்கு பொதுவாக வந்து மன அழுத்தங்கள் நிறைய இருக்குது, அதை போக்கத்துக்கு நம்ம என்னென்னவோ பண்ணுவோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த வீட்டு பிராணிகளை வளர்க்குறது மூலிமா தங்களோட மன அழுத்தங்கள் குறையும். அந்த வகையில் எனக்கு முயல் உங்களுக்கு என்னன்றதை நீங்கள், நாயோ பூனையோ கிளி வளர்ப்பாங்க, புறா வளர்ப்பாங்க, ஏதோ ஒன்று நம்மளோட மன அழுத்தத்தை குறையும், அவ்வளோதான். அப்புறம் அது சாப்பாடு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வளர்கிற முயல் ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்படுவாங்க. முட்டைக்கோஸ் கொடுக்கலாம், முட்டைக்கோஸ் வந்து ரெகுலராக கொடுக்கலாம். அப்புறம் அந்த பில் வகைகள், அரிய வகை பில்லெல்லாம் சில இருக்கும் அது சாப்பிட்ற வகைகள். சரி, இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடை வந்து அளவாக கொடுக்கணும். அதாவது வாரத்துக்கு ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுல தப்பு இல்லை, ஆனால் அது எந்த நேரமும் கொடுக்கக்கூடாது. அது அதிகமாக கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அதோடைய கருத்தடை வந்து சற்று தாமதமாகும், அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும், அதுக்கு செரிமானம் ஆகாது. அதையும் மீறி அதிகமாக கொடுத்தீங்கன்னா அது கருத்தரிக்கிற விஷயத்தில் பிரச்சனை வரும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கொடுத்துருக்க இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து இன்னும் நிறைய தகவல் சேகரிச்சுட்டு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பர்களே வணக்கம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.